ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா கிச்சன். இன்னைக்கு நம்ம டோரா கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான வீட்லேயே எப்படி சத்துமாவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், இதுதான் சத்துமாவு பேக்கெட். இந்த மாதிரி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. இதுலேயும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கும். இதோட ரேட் வந்து 200 வருது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் சாம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் போட்டு வறுக்கிறது இல்லை, அப்படியே தனியாக தான் நம்ம வறுப்போம். இப்போ பாருங்கள், சாம அரிசி வந்து நல்லா வறுத்தாச்சு. இது வந்து நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் வரகரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் அதே பேனில் சிவப்பரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிகப்பரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருங்க, லைட்டாக வெடிக்கும், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பாருங்கள், சிவப்பரிசி வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் பார்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இதுவும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் குதிரைவாளி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் வெள்ளை சோளம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் வறுக்கணும். இப்போ பாருங்கள், சோளம்லாம் நல்லா வெடிச்சு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் கம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தனித்தனியாக வாங்குறதுக்கு அந்த மாதிரி இந்த பை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேயே எல்லாமே அளந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், கம்பெல்லாம் நல்லா வெடிச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கேழ்வரகு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேழ்வரகு வந்து நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் சம்பா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோதுமை எல்லாமே வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்லாம் நல்லா வறுத்தாச்சு, ஸ்மெல்லும் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது வெள்ளை சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் நடக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, இதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்க, இது நல்லா வறுத்துச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பச்சை பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, சுண்டல் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தோல் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பேக்கெட்டில் இல்லை, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த பேக்கெட்டில் கொடுக்கல, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். இது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், முந்திரி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாதாம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதாம் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் பண்ணுறோம். அந்த கவரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மூணுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் உடம்புக்கு. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பிஸ்தா வந்து நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுக்கும் ஏலக்காவும் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டிஷ்ஷில் வந்து வண்டு விற்காது. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ளேவர் வருது. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இதை வந்து வீட்டில் அரைக்க முடியாது, மாவு அரைக்கிற மில்லில் கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், சத்துமாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே சத்துமாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டோரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.